हेलो स्टूडेंट्स सिस्टम ऑफ इक्वेशन सॉल्व பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வன் இன்வர்ஷன் மெத்தட் செகண்ட் வன் கிராமர்ஸ் ரூல் தேர்ட் வன் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் இதில் ஃபர்ஸ்ட் வன் இன்வர்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் மெத்தட் கிராமர்ஸ் ரூல் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் ஃபஸ்ட்டு கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் கோஎஃபிஷியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூஸை காலம் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது பி மேட்ரிக்ஸ் ஸோ இது எல்லா மெத்தடுக்குமே காமன் இப்போது கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருப்போம் அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பேன் தட் இஸ் டெல் டெல்னா டிட்டர்மினன்ட் அந்த ஏ பி ஏ வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ தட் இஸ் டெல் நெக்ஸ்ட்டு டெல் ஒன் அப்படின்றது ஃபஸ்ட் காலம் எலமெண்ட்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்துட்டு த்ரீ ஈக்குவேஷன்ஸில் இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸில் இருக்க த்ரீ வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது டெல் ஒன் அது டிட்டர்மினன்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு டெல் டூ அப்படின்றது செகண்ட் காலம் எலமெண்ட்ஸ் தட் இஸ் ஒய் கோஎஃபிஷியன்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் பி வேல்யூ பி மேட்ரிக்ஸோட வேல்யூவை காலம்மை அங்கே ஆட் பண்ணிக்கிறோம் அது அதோட டிடெர்மினன்ட் வேல்யூ டெல் டூ நெக்ஸ்ட்டு டெல் த்ரீ அப்படின்றது தேர்ட் காலம் இருக்கும் இல்லையா ஏ ஒன் த்ரீ ஏ டூ த்ரீ பி ஏ த்ரீ த்ரீ அந்த காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு தேர்டு காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு பி மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸை அங்கே ஆட் பண்ணுவேன் அது டெல் த்ரீ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம டெல் எக்ஸ் ஒன் வேல்யூ எக்ஸ் டூ வேல்யூ வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எக்ஸ் ஒன் வேல்யூ டெல் ஒன் பை டெல் எக்ஸ் டூ வேல்யூ இங்கே டெல் டூ டிடெர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க டிவைடட் பை அனதர் டெல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் டூ கிடச்சிரும் அதே மாதிரி எக்ஸ் த்ரீ ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் கிராம் ரிமைனிங் சம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ் 1.4 இருக்க சம்ஸ் பார்க்க போகிறீங்க கிளியராக இருக்கணும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் இருக்க மேட்ரிக்ஸ் டெல் அந்த கோஎஃபிஷியன் மட்டும் இருக்க மேட்ரிக்ஸில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பி மேட்ரிக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அது டெல் ஒன் அதோட டிடெர்மினன்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு டெல் டூவில் செகண்ட் காலம் தட் இஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு பி காலம் பி மேட்ரிக்ஸோட காலம் மேட்ரிக்ஸை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன் தட் இஸ் டெல் டூ அதே மாதிரி தேர்டு காலம் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தேர்டு காலம் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பி மேட்ரிக்ஸோட காலம் மேட்ரிக்ஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவேன் தட் இஸ் டெல் த்ரீ இந்த த்ரீ வேல்யூஸ்க்குமே நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த வேல்யூவை ஒன் பை ஒன் எக்ஸ் ஒன் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டெல் ஒன் பை டெல் எக்ஸ் டூ டெல் டூ பை டூ டெல் எக்ஸ் த்ரீ டெல் த்ரீ பை டெல் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட்டு சம் இங்கே கிவன் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க என்ன ஃபார்மில் இருக்குது எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்மில் இருக்குது நம்ம எந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணனாலும் வேரியபிள் டேர்ம்ஸ் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆப்போசிட் சைடும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ 5x மைனஸ் 2y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது 16 ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் 16 சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7 இப்போது எக்ஸ் ஒய் வேரியபிள் அதோட கோஎஃபிஷியன்ஸை டெல் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுற டெல்ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தட் இஸ் கோஎஃபிஷியன்ஸ் 5 மைனஸ் 2 1 3 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு 17 கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்றது என்ன ஃபஸ்ட் காலமில் 5 1 இருக்குது 5 1 எக்ஸோட கோஎஃபிஷியன் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஆர்ஹெச்எஸில் இருக்க மைனஸ் 16 7 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இது டெல் எக்ஸ் நீங்கள் இங்கே டெல் ஒன் டெல் டூ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எந்த வேரியபிள் டேர்மை அந்த டிட்டர்மினண்ட்டில் ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் அப்படின்ற ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஸோ இங்கே டெல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 மைனஸ் 2 7 3 கிடச்சிருக்கு அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ மைனஸ் 34 நெக்ஸ்ட்டு டெல் ஒய் அப்படின்றது என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் வேரியபிள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஒய் வேரியபிள்
பை வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்க பிளேஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆர்ஹெச்எஸில் எடுத்து போயிருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அது டெல் ஒய். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 51 டிடெர்மினன்ட் வேல்யூ 51 கிடச்சிருக்கு. கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா எப்படி இருக்கும், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா டெல் எக்ஸ் டிடெர்மினன்ட் வேல்யூ டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல், தட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல், தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கணும், அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். டெல் எக்ஸ் டெல் ஒய்வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் அண்ட் டெல் ஒய் டிவைடட் பை டெல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன்ஸ்லேயுமே என்ன இருக்குது, வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம், 1/x ஈக்குவல் டு ஒய் ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சின்னு கன்சிடர் பண்ணி அந்த எக்ஸ் ஒய் வேரியபிளில் இருக்க ஈக்குவேஷனை ஏபிசி வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க, 1/x ஈக்குவல் டு ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 3a-4b-2c. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3x-4y-2z-1=0 இருக்குது. 1 ஆப்போசிட் சைட் போயிடுச்சு. என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1/x ஈக்குவல் டு ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சி. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3a-2b-2c ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் 1/x+2y+1/z-2=0. -2 ஆப்போசிட் சைட் போகும்போது +2 ஆகிடும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னவாக சேஞ்ச் ஆகிருக்கு, a+2b+c ஈக்குவல் டு 2. தேர்ட் ஈக்குவேஷன் 2a-5b-4c, 1 ஆப்போசிட் சைட் போகும்போது -1. ஸோ இது ஏபிசியில் வேரியபிள் இருக்குது, சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு டெல் மேட்ரிக்ஸ் டெல் டிடெர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -15. நெக்ஸ்ட்டு -15 கிடச்சிருக்கு. இதில் டெல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறீங்க, 1, 2, -1, அதாவது ஆர்ஹெச்எஸில் இருக்க காலம் மேட்ரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அனதர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதோட டிடெர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தட் இஸ் டெல் ஏ. ஏ வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டெல் ஏன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டில் இருக்க கோஎஃபிஷியன் எக்ஸ் ஏவோட கோஎஃபிஷியன்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்மளுக்கு டிடெர்மினன்ட் வேல்யூ கிடச்சிருக்கு, தட் இஸ் -15. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் எலமெண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டெல் வேல்யூ இருக்குது, அதில் செகண்ட் காலம் -4, 2, -5 இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1, 2, -1, தட் இஸ் டெல் பி. ஸோ இதோட டிடெர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு -5 ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் எலமெண்ட்ஸ் -2, 1, -4, இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ண போகிறீங்க, 1, 2, -1, அந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டெல் சி வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த டிடெர்மினன்ட் வேல்யூ நம்ம சால்வ் பண்ணும்போது -5 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கிராமர் ரூலில் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு டெல் ஏ பை டெல் 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு 1/3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு 1/3. ஆனால் நம்ம கிவன் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இசட் டேர்ம் இருக்க வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் தான் என்ன செஞ்சுருக்கோம், ஏ வேரியபிள் டேர்ம்
பிசிஇ இருக்க வேரியபிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கிவன் க்வெஸ்சன் எக்ஸ்ஒய் இசட்டில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற ஆன்சரும் எக்ஸ்ஒய் இசட்டில் இருக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருது. செகண்ட் சம் இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் வைல் 1/4 மார்க் இஸ் டிடெக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க், ராங்கான ஆன்சருக்கு 1/4 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாங்க, ஆன்சர் 100 க்வெஸ்சன்ஸ் அண்டு காட் 80 மார்க்ஸ். 100 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க 80 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஹவு மெனி க்வெஸ்சன்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி, எவ்வளோ க்வெஸ்சன் அவங்க கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷனை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன், கரெக்டான ஆன்சர், எவ்வளோ நம்பர் ஆஃப் கரெக்டட் ஆன்சர்ஸ், த நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சனை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம், நாட் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸ் ஒய்யாக கன்சிடர் பண்ணிடுறோம். கரெக்டான க்வெஸ்சனுக்கான மார்க் என்ன, 1. ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, 1/4 அப்படின்ற வேல்யூவை என்ன செய்வாங்க, சப்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ -1/4. ஸோ டோட்டலாக அவங்க எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணாங்க, 100 க்வெஸ்சன்ஸ். எக்ஸ் கரெக்டான ஆன்சர், ராங்கான ஆன்சர் எல்லாம் சேர்ந்து 100 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. வாங்கின மார்க்கு 100 க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்க வாங்கின மார்க் 80. ஸோ கரெக்டான க்வெஸ்சன் அதுக்கு 1/2 மார்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் 1 × x மைனஸ் ராங்கான ஆன்சர் அப்படிங்கும்போது நம்ம என்ன வேரியபிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒய், எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க, 1/4. ஸோ -1/4 × y கிடச்சிருக்கு. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 80. இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால நார்மல் எக்ஸ் டம் ஒய் டம் கான்ஸ்டன்ட் டம்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 4x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 320 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். கோஎஃபிஷியன்ஸை டெல்லாக எடுத்துக்கிறோம், அதோட டிடெர்மினன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் வேல்யூ அண்ட் தென் டெல் ஒய் வேல்யூ, இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறீங்க, டெல் எக்ஸ் வேல்யூ -420, டெல் ஒய் வேல்யூ -80. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 84, ஒய் ஈக்குவல் டு 16. கரெக்டான க்வெஸ்சன்ஸ் 84 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க ராங்கான க்வெஸ்சன் 16, அவங்க எழுதின டெஸ்ட்டில் ராங்கான க்வெஸ்சன் 16. ஸோ அவங்க வாங்கின டோட்டல் மார்க்ஸ் 80. தேர்ட் சம், ஏ கெமிஸ்ட் ஹேஸ் ஒன் சொல்யூஷன் விச் இஸ் 50% ஆசிட் அண்ட் அனதர் சொல்யூஷன் விச் இஸ் 25% ஆசிட். ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்டு டு மேக் 10 liters ஆஃப் 40% ஆசிட் சொல்யூஷன். யூஸ் கிராமர்ஸ் டூல் டு சால்வ் த ப்ராப்ளம். ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் 50% ஆசிட் அண்ட் அனதர் சொல்யூஷன் 25% ஆசிட். How much each should be mixed to make 10 liters of 40% acid solution convert ஆகும். 10 liters இருக்கும்போது 10 solution 50% acid இருக்குது, அனதர் சொல்யூஷனில் 25% acid இருக்குது, ரெண்டும் சேர்ந்து 10 liters இருக்குது. அதில் 40% solution எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற question கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு ஏபி த சொல்யூஷன் விச் இஸ் 50% ஆசிட் ஹேஸ் எக்ஸ் லிட்டர்ஸ், அதில் இருக்கு ஆசிட் கலந்துருக்கிறத நம்ம எக்ஸ் லிட்டர்ஸாக எடுத்துக்கிறோம். பி சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குது, ஒய் லிட்டர்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் லிட்டர்ஸில் 50%, தட் இஸ் 50% ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் பை 2. 25% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் பை 4. அண்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, 10 liters 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் சொல்லியிருக்கு. ஸோ 10 × 40/100, தட் இஸ் 4. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ரெண்டு
ரெண்டு சொல்யூஷனும் கலந்தது எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது? 10 liters. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 liters. நெக்ஸ்ட்டு 50% ஆஃப் ஆசிட் அண்ட் 25% ஆஃப் ஆசிட் இதெல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ ஆசிட் இருக்கும்? 10 liters 40% ஆசிட் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறதுனால, ஸோ இந்த வேல்யூ எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 30 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு 4. இதோட கோஎஃபிஷியன்ஸில் எடுத்துகிட்டு மேக் பண்ணுற டிட்டர்மினன்ட் வேல்யூ டெல். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் -1/4. நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டெல் எக்ஸ் கிடைக்குது. அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ -6/4. டெல் ஒய் வேல்யூ ஒய் வேரியபிள் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போது நம்மளுக்கு டெல் ஒய் ஆன்சர் -1 கிடச்சிருக்கு. இதை கிராமர் ரூல் யூஸ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஒய் ஈக்குவல் டு 4 சால்வ் பண்ணியிருக்கோம்.